हलो फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவுல டெய்லி கரண்ட் அஃபர்ஸ் தான் பார்க்க போறோம். சோ நாம தொடர்ந்து ஜனவரி मंथல இருந்து உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். சோ ஜனவரி मंथ ஃபுல் PDF வந்து ஒரு வீடியோல கொடுத்துக்கிறேன். சோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன், போய் செக் பண்ணி பாத்துக்கங்க. சோ தொடர்ந்து கரண்ட் அஃபர் வீடியோவை ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. சோ டெய்லி கரண்ட் அஃபர் வந்து உங்களுக்கு 10 கரண்ட் அஃபர் கொடுக்கிறோம். சோ 10 பத்தா படிச்சீங்கனா கூட போதும் சரிங்களா. மே मंथ வரைக்கும் நாம வந்து கரண்ட் அஃபர் வந்து இப்படியே உங்களுக்கு டெய்லி கொடுத்துட்டே இருக்கறோம் சரிங்களா. சோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபர் ஃபாலோ பண்ணும்போது मंथலி நீங்க ஃபுல்லா படிக்கல, ரொம்ப ஈஸியா இருக்கும் சரிங்களா. சோ அதுவும் இல்லாம क्वेश्चन வைஸ்ல தான் கொடுக்கறோம் சரிங்களா. क्वेश्चन வைஸ்ல தான் கொடுக்கறோம். சோ ரீட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ இந்த வீடியோ பதிவுல ரொம்பவே முக்கியமான கரண்ட் அஃபர் தான் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணிராம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க நடத்துற குரூப் 2 தேர்வுக்கான இலவச தேர்வுகள், ஸ்டடி பிளான் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா கிடைக்கும். சோ வாங்க கரண்ட் அஃபர் பார்க்கலாம். சோ இன்னைக்கு பாத்துட்டீங்கன்னா பிப்ரவரி 5 மற்றும் 6 தேதிக்கான கரண்ட் அஃபர் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, தற்போது எந்த மாநில அரசு முதன்முறையாக நீர் பறவைகளின் கணக்கெடுப்பை நடத்தியுள்ளது சரிங்களா. சோ கரண்ட் அஃபர் இன்னும் நிறைய அப்டேட் ஆகாம இருக்குது. சோ தேடி பிடிச்சு தான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன் சரிங்களா. சோ தற்போது எந்த மாநில அரசு முதல் முறையாக நீர் பறவைகளின் கணக்கெடுப்பை நடத்தியுள்ளது அப்படிங்கிறதுக்காங்க. சோ நான்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏல இருக்கிற மேற்கு வங்காளம், வெஸ்ட் பெங்கால்ல தான் என்ன பண்ணிருக்காங்க, நீர் பறவைகளோட கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன், தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிட்டிருக்காங்க. சோ நான்கு ஆப்ஷன்ல யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற SN சுப்பிரமணியம் அவர்கள் தான் தேசிய பாதுகாப்பு கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். அடுத்த क्वेश्चन, ICC அமைப்பின் புதிய துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ ICC அமைப்பின் புதிய துணை தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நான்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் டி ல இருக்கிற இம்ரான் குவாஜா தான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ICC அமைப்போட புதிய துணை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த क्वेश्चन, இந்திய குத்துச்சண்டை சம்மேளன தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் சரிங்களா. இந்திய குத்துச்சண்டை சம்மேளன தலைவராக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டவர் யார் அப்படிங்கிட்டாங்க. சோ நான்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏல இருக்கிற அஜய் சிங் அவர்கள் தான் மறுபடியும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க சரிங்களா. இவங்க தான் ஆல்ரெடி இருந்தாங்க, இப்ப அவங்க தான் மறுபடியும் என்ன பண்ணிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அடுத்த क्वेश्चन, வரும் நிதியாண்டில் GDP வளர்ச்சி எத்தனை சதவீதமாக உயரும் என்று ரிசர்வ் வங்கி கணித்துள்ளது சரிங்களா. இங்க வந்து ரிசர்வ் பேங்க் கணிச்சதான் நம்ம கேட்டிருக்கோம். சோ GDP கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், மொத்த உள்நாட்டு உற்பத்தின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டோட வளர்ச்சி வீதம் வந்து எதை வச்சுதான் அடிப்படையில தான் பேசுவாங்க, GDP வச்சுதான் பேசுவாங்க ஓகேங்களா. சோ அப்படி பார்க்கையில GDP வளர்ச்சி வரும் நிதியாண்டுல ரிசர்வ் வங்கி வந்து கணிச்சிருக்காங்க. சோ அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நடந்து முடிந்த குரூப் 1 எக்ஸாம்ல கூட எக்கனாமிக் வந்து எப்படி கேட்டாங்க, கரண்ட் அஃபர் இதுவா தான் கேட்டாங்க சரிங்களா. சோ கரண்ட் அஃபர்ல எக்கனாமிக் வரும்போது நாம வந்து அதை நல்லா படிச்சு வச்சுக்கணும். சோ அப்படி பாக்கையில ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி ல இருக்கிற 10.5% சரிங்களா. எவ்வளவு, 10.5%? இது வந்து ரிசர்வ் பேங்க் கணிச்சிருக்கு ஓகேங்களா. அடுத்த क्वेश्चन ரொம்பவே இம்பார்ட்டண்டான क्वेश्चन சொல்லலாம். நாட்டிலேயே முதல் முறையாக இடி மின்னலை ஆராய்ச்சி செய்யும் நிலையம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. சோ நான்கு ஆப்ஷன்ல நல்லா தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா தெரியும், நிறைய பேப்பர் நியூஸ் பேப்பர்ல படிச்சிருந்தீங்கன்னா தெரியும். சோ ஆன்சர் பாத்தீங்கன்னா ஒடிசா. ஏன் சார் அப்படி சொல்றீங்க பாத்தீங்கன்னா அங்கதான் பாத்தீங்கன்னா இடி மின்னல் வந்து அதிகமா வந்து மக்கள் வந்து இறப்புகள் வந்து அங்க வந்து அதிகமா இருந்திருக்கு. சோ அதை தடுக்கும் விதமா தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒடிசா மாநிலம் பாலாசோர் சரிங்களா, பாலாசோர் மாவட்டத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த இடி மின்னலை ஆராய்ச்சி செய்யும் நிலையம் வந்து அமைச்சிருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது. முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பெயரில் பல்கலைக்கழகம் எங்கு அமைக்கப்பட உள்ளது அப்படிங்கிருக்காங்க. சோ எங்கன்னு பாத்தீங்கன்னா நான்கு ஆப்ஷன்ல விழுப்புரம், ஆப்ஷன் டி ல இருக்கிற விழுப்புரத்துலதான் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய பெயரில் வந்து பல்கலைக்கழகம் அமைக்க போறாங்க. எங்க பாத்தீங்கன்னா விழுப்புரம். அடுத்த क्वेश्चन, சமீபத்தில் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட சரணாலயம் எது கேட்டிருக்காங்க. சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க குரூப் 2 பிரிலிமினரி கிளியர் பண்ணி மெயின்ஸ் எழுதும் போது மெயின்ஸ்ல புலிகளை பத்தி எழுதுங்க, சரணாலயத்தை பத்தி எழுதுங்க அப்படின்னு ஒரு क्वेश्चन வந்திருந்துச்சுன்னா நீங்க இந்த மாதிரி கரண்ட் அஃபரை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே தெளிவா எழுதினீங்கன்னா இந்த கரண்ட் அஃபர், இது போக 10th ல ஜியோகிராஃபில 3rd லெசன்ல புலிகளை பத்தி டேட்டா கொடுத்துருப்பாங்க.
ஸோ அந்த டேட்டாவை தவிர புக்கில் வேறு எங்கேயுமே எந்த டேட்டாவுமே கிடையாது ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நாம் அதை நல்லா கோத்ரூ பண்ணி படிச்சிருந்து மெயின்ஸில் ஒரு கொஸ்டின் வந்து நாம் டீட்டெயிலாக இந்த தகவலை வச்சு டீட்டெயிலாக எழுதுனோம்னா நம்மளோட பேப்பர் தான் வேல்யூவான பேப்பர் சரிங்களா. மெயின்ஸ் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ டேட்டா கிடைக்கும் போது கரண்ட் அஃபேரில் கிடைக்கும் போது நாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த புலிகள் காப்பாகமாக அறிவிக்கப்பட்ட சொன்னாலும்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஸோ நாங்கள் ஆப்ஷனில் மேகமலை கொடுத்துருக்குறோம், முண்டந்தரை கொடுத்துருக்குறோம், ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில்கள் சரணாலயம் கொடுத்துருக்குறோம். இங்கே வந்து அப்போ முண்டந்தரை வந்து புலிகள் காப்பகம்னு கேட்பீங்க, இங்கே வந்து சமீபத்தில் சரிங்களா. ஸோ இந்த ஆப்ஷன் வச்சுருக்கக்கூடாது, இருந்தாலும் நம்மளாக தானே கொஸ்டின் மேக் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏல இருக்கிற மேகமலை, ஆப்ஷன் சியில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் அணில்கள் சரணாலயம், இது ரெண்டையும் சேர்த்து தான் என்ன பண்ணியிருக்காங்க புலிகள் காப்பகமாக அறிவிச்சிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின் இப்படி கேட்டிருந்தாங்கன்னா இதில் எது ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி எதுவும் இல்லைன்னு தான் வரும் சரிங்களா. ஸோ அப்போ மேகமலை வன உயிரின சரணாலயமும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் சரிங்களா, இங்கே கொடுக்கல அது என்ன சரணாலயம்னா சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம், ரெண்டையுமே ஒன்றா இணைச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா புலிகள் காப்பகமாக அறிவிச்சிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா 4 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து புலிகள் கணக்கெடுப்பு நடத்துவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பண்ணல 3 புலிகள் தான் இருந்திருக்கு, இப்போ பார்த்துட்டிங்கன்னா 11 புலிகள் இருக்குதான் சரிங்களா. 11 புலிகள் வந்து தற்போது கணக்கில் தெரிய வந்ததில்ல, இதனால தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேகமலை வனவிரு சரணாலயத்தையும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணிகள் சரணாலயத்தையும் ரெண்டையும் ஒன்றா இணைச்சு புலிகள் காப்பகமாக அறிவிச்சிட்டாங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ங்க, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின், விலங்குகளை துன்புறுத்தினால் ₹10 அபராதம் வசூலிக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது சரிங்களா. மாநில அரசு கிடையாது, மத்திய அரசு. ஸோ நல்ல ஒரு திட்டமே, ஏன்னா நிறைய பேர் வந்து விலங்குகளை வந்து ரொம்ப வேட்டையாடுறது, ஸோ இந்த மாதிரி நிறையா செயல்கள் நடக்குது. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஒரு பாடமாக இருக்கும் கண்டிப்பாக. ஸோ ரொம்பவே வரவேற்கக்கூடிய ஒரு செயல்னு சொல்லலாம். ஸோ அண்ட் 4 ஆப்ஷனில் ஆன்சர் எதிர்பார்த்தா ஆப்ஷன் 7 இருக்கிற ₹75,000 சரிங்களா, 75,000. அடுத்த கொஸ்டின், உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது? ஸ்கூல் புக்கில் இருக்குங்க, 10th சயின்ஸ் புக்கில் ஒரு லாஸ்ட் லெசனுக்கு முன்னாடி வந்து இந்த இது டேட்டா இருக்குது, புற்றுநோய் தினம் பற்றி அங்கே கொடுத்துருக்குறாங்க ஓகேங்களா. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கணும், ஸ்கூல் புக்கில் இருக்கிற டேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். ஸோ இது கரண்ட் அஃபேர்லேயே வந்துருச்சு நம்மளுக்கு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் ஆப்ஷன் டியில் இருக்கிற February 4 சரிங்களா. உலக புற்றுநோய் தினம் அனுசரிக்கப்படும் நாள் என்ன? February 4. ஸோ தேசிய புற்றுநோய் தினம் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், November 7 நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல சரிங்களா, டேட்டா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன். ஆனால் தேசிய புற்றுநோய் தினம் November 7 நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சரிங்களா. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர் அவ்வளோதான், 10 கரண்ட் அஃபேர் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ டெய்லி நீங்கள் வீடியோவை பார்த்தாலே போதும், படிக்க தேவையில்லை, உங்களுக்கு அப்படியே மைண்டில் நின்றும். February month முடிஞ்ச உடனே நம்மளுடைய எல்லா கரண்ட் அஃபேரையும் உங்களுக்கு ஒரே PDF டவுன்லோட் பண்ணுற மாதிரி கொடுத்துட்றேன். ஸோ அடுத்த வாரத்துலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டில் கரண்ட் அஃபேருக்கு வந்துடும் சரிங்களா, வீக்லி டெஸ்ட் சிலபஸில் கரண்ட் அஃபேர் வந்துடும். ஸோ இது வரைக்கும் டெலிகிராம் குரூப்பில் இணையாத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் இல்லை சார், டெலிகிராம் இல்லை, நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் வாட்ஸ்அப் ஒன்லி தான் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம டெஸ்ட்டு PDF கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அண்டு டெலகிராம் குரூப்பில் மட்டும்தான் ஷேர் பண்ணுறோம், வேறு எங்கேயுமே ஷேர் பண்ணுறதில்ல, அதாவது யூடியூப் தரப்பில் ஷேர் பண்ணுறதில்ல. யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கீ மட்டும்தான் கொடுக்குறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீ டெஸ்ட் எழுதுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா தயவு செஞ்சு டெலகிராம் குரூப்பு அல்லது வாட்ஸ்அப்பு, ஒரு சில பேர் ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணுறாங்க, ரெண்டுலேயுமே ஜாயின் பண்ணிங்கன்னா வேற ஒருத்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறீங்க என்ன அர்த்தம் சரிங்களா. ரெண்டுல எந்த குரூப்பாக இருந்தாலும் ஒரே மாதிரி தான், ஈவனாக தான் கொஸ்டின் ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு குரூப்பில் இருந்தால் போதும் சரிங்களா. வாட்ஸ்அப் குரூப்னா 10 குரூப் இருக்குன்னா நீங்கள் ஏதாவது ஒரு குரூப் இருங்க, டெலகிராம் குரூப் 10 குரூப் இருக்குன்னா நீங்கள் ஏதாவது ஒரு குரூப்பில் இருங்க சரிங்களா. இன்னும் வாட்ஸ்அப்பில் இருங்க இல்லை டெலகிராமில் இருங்க, உங்களோட கன்வீனியன்ட் ஏதோ அதுக்கு தகுந்தாப்பில் இருந்துக்கோங்க. தயவு செஞ்சு ரெண்டு குரூப்லேயுமே இருக்காதிங்க, இது வந்து ஒருத்தவங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கிற மாதிரி வீங்க சரிங்களா. ஸோ TNPSC படிக்கிறவங்க ஒவ்வொருத்தவங்க உள்ளே வந்து போட்டி தான் இருக்கணுமே தவிர பொறாமல் இருக்கக்கூடாது. ஸோ போட்டியாக நினச்சி ஒவ்வொரு காம்படிட்டரையும் நீங்களே கமெண்ட்டில் பாருங்கள், எவ்வளோ பேர் எவ்வளோ மார்க் எடுத்துருக்காங்க, நாம் அவங்களோட அதிகமாக எடுக்கணும். நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் போடுற நான் மார்க்கெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. நான் ஒவ்வொரு கமெண்ட்டையும் பார்ப்பேன், ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் ரிப்ளை பண்ணுவேன் சரிங்களா, அது இப்போவும் சரி எப்போவும் சரி சரிங்களா. 9000 சப்ஸ்கிரைபர் வந்தாலும் சரி, 300-400 கமெண்ட்ஸ் வந்தாலும் சரி,
ரிப்ளை உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு தரும் சரிங்களா. ஸோ தொடர்ந்து அச்சம் தேவர் ஆன்லைன் அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதுசாக பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.